வணக்கம். நெருப்பு தமிழர் கனடா 401 ஹைவே வழியாக செல்லக்கூடியவர்கள் தயவு செய்து இன்று வெளியில் செல்ல வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து கனடாவில் ஏற்பட்ட பனிப்பொழிவு, நேற்று 10 மணிக்கு தொடங்கிய பனிப்பொழிவு இன்று மாலை 4 மணி வரையில் தொடர்ந்தது. அப்பனிமலை என்பது 25 முதல் 30 சென்டிமீட்டர் பனிமலைகள் பனிமலை பதிவாகியுள்ளது. இந்த பனிமலை ஒரு வரலாறு காணாத ஒரு சிறப்பம்சம் கொண்ட பனிமலையாக கொட்டி தீர்த்துள்ளது. ஆகவே 401 ஹைவே வழியாக சென்ற வாகனங்கள் தானாகவே கோளாறு ஏற்பட்டு நின்றுவிட்டது. ஏனென்றால் இந்த கடுமையான பனிகளில், 25 சென்டிமீட்டர் முதல் 30 சென்டிமீட்டர் பணிகளில் வாகனங்கள் செல்ல முடியாமல் ஸ்தம்பித்து தானாகவே கோளாறு ஏற்பட்டு ஆங்காங்கே சாலையில் நின்று விட்டன. அந்த சாலையில் பரிதவித்துக் கொண்டிருக்கக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கு உதவி செய்யக்கூடிய, அதாவது டோல் என்று அழைக்கக்கூடிய அவர்கள் கூட இன்று வெளியில் அதிகமானோர் வேலைக்கு வரவில்லை என்றும் குறிப்பிடப்படுகின்றது. ஏனென்றால் கடுமையான பனிப்பொழிவினுடைய காரணமாக இந்த டோல் என்பவர்கள், டோல் செய்யக்கூடியவர்கள், வண்டியை வந்து டோ செய்யக்கூடிய, இழுத்து செல்லக்கூடியவர்கள், அவர்கள் இன்று வர இயலவில்லை. ஏனென்றால் இந்த இயற்கையினுடைய, பனிப்பொழிவினுடைய கடுமையான தாக்கம் அனைவரையுமே மிரட்டியுள்ளது. இதனால் இன்று காலையில் தங்களினுடைய சொந்த அலுவலுக்கு சென்றவர்கள், அது மட்டுமல்ல அலுவலகத்திற்கு சென்றவர்கள் உட்பட அனைவருமே இன்றைக்கு ஸ்தம்பித்து நடுச்சாலையில் நின்று கொண்டிருக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தியது இன்றைய வரலாறு காணாத பனிமலை, கொட்டி தீர்த்தது. இந்த 2022 ஆண்டில் 2021-22 இந்த ஆண்டுகளில் அதாவது ஸ்னோ என்பது, பனிமலை என்பது அதிகமாக காணப்படவில்லை, சற்று குறைவாகவே காணப்பட்டது. மொத்தமாக ஒரு வரலாறு காணாத ஒரு சிறப்பம்சம் கொண்ட பனிமலையாக நான் இங்கே டொரண்டோவிற்கு அடியெடுத்து வைத்த நாள் முதல், 2019 முதல் இன்றைய இந்த 3 ஆண்டுகளில் இன்றுதான் இப்பனிமலையை நான் பார்க்கின்றேன். அந்த அளவிற்கு கொட்டி தீர்த்துள்ளது. வீடுகள் முழுவதுமாக சூழப்பட்டுள்ளது. ஆகவே வீடுகளை தொடர்ந்து சுத்தம் செய்ய, வீடுகளை ஆக்கிரமித்த பணிகளை சுத்தம் செய்து கொண்டிருக்கக்கூடிய, சுத்தம் பணிகளை அள்ளி கொட்டி கொண்டிருக்கின்றார்கள் இங்கே வாழக்கூடிய மக்கள். தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய அனைத்து விதமான கடைகள் முழுவதுமாக, இன்றைக்கு இருக்கக்கூடிய கடைகள் எல்லாம் மூடப்பட்டுள்ளன. அது மட்டுமல்ல, ஃபுட் டெலிவரி என்று செய்யக்கூடிய சாப்பாடுகளை வீடு வீடாக சென்று கொடுக்கக்கூடியவர்களுக்கும் இன்றைக்கு இந்த சீற்றம் என்பது அவர்களுக்கும் ஓய்வை அளித்துள்ளது. அது மட்டுமல்ல, கனடா முழுவதுமாக இன்றைக்கு, கனடா முழுவதும் என்று குறிப்பிடக்கூடிய டொரண்டோ முழுவதுமாக இன்றைய சூழலில் இந்த நிலை என்பது நீடித்துக் கொண்டிருக்கின்றது. ஆகவே வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்றும் வானிலை அறிக்கை எச்சரிக்கின்றது. வெளியே நம்மால் வாகனத்தை வெளியே எடுத்து செல்ல முடியாது. வெளியே எடுத்து சென்றாலும் நடு சாலையில் நின்று கொண்டிருக்கக்கூடிய சூழல் தான் இன்றும் தொடர்கின்றன. ஆகவே நேற்றைய ஒரு காணொலியில் கூட எமது வாகனம் நின்று கொண்டிருந்த போது பலரும் மனிதநேயத்தோடு உதவி தேவையா என்று கேட்பதையும் நான் பதிவு செய்திருந்தேன். ஆகவே இன்றைய சூழலில் தயவு செய்து எங்கும் வெளியில் செல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கப்படுகின்றது. இது ஒரு சற்று இன்றைக்கு வானிலை என்பது முடிந்த பிறகு இந்த அறிவிப்பு என்பது எம்மால் வெளியிடப்படுகின்றது. அது ஒரு சற்று காலதாமதமான ஒரு அறிவிப்பு தான். இதோடு ஒரு காணொலியும் இணைத்திருக்கின்றேன். அதாவது சமூக வலைதளங்களில் நம்முடைய குழுக்களில் வந்த பதிவு தான். தொடர்ந்து 401 சாலையில் வாகனங்கள் எவ்வாறு ஸ்தம்பித்துக் கொண்டிருக்கின்றன, வாகனங்கள் தானாகவே கோளாறு ஏற்பட்டு நின்று கொண்டிருப்பதையும் நாம் இங்கே பதிவு செய்திருக்கின்றோம். தொடர்ந்து அதையும் நீங்கள் இணைந்திருப்பாருங்கள். நன்றி, வணக்கம். நெருப்பு தமிழன் சமூக ஆர்வலர்.